விநாயகன் 38 மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊசிமலை பகுதியிலிருந்து தொரப்பள்ளி வரை கம்பிவட ஊர்தி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதி ஆண்டுதோறும் கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து உதகைக்கு செல்லக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சிறப்பு திட்டமான உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நான் கொடுத்த 10 கோரிக்கைகளில் 8வது கோரிக்கையாக கூடலூர் ஊசிமலை பகுதியிலிருந்து தொரப்பள்ளி வரை கம்பிவட ஊர்தி, அதாவது ரோப்கார் அமைத்து தரப்படுமா என்ற கேள்வியினை நான் எழுப்பியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் வாயிலாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வதற்காக டெல்லியிலிருந்து 2 முறை பொறியாளர்கள் வந்து இந்த திட்டம் குறித்து ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் வாயிலாக கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தேயிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய அம்மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சுற்றுலாவை மேம்படுத்துவதன் வாயிலாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் பெரும் 100,000-ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்ற வகையில் இந்த திட்டத்தினை தி நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் 2 முறை வந்து ஆய்வு செய்து அதன் சாத்தியக்கூறுகள் சத்திய அறிவிப்பும் செய்துள்ள நிலையில் இதனை செயல்படுத்துவதற்கு அரசு தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இந்த கூடலூர் பகுதியில் உள்ள ஊசிமலை பகுதிக்கு கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து உதகைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே ஊசிமலை பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம். ஊசிமலை பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊசிமலை முதல் சில்வர் கூடலூர் எஸ்டேட் வரை கம்பிவட ஊர்தி ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க தேசிய நெடுஞ்சாலைகள் தளவாட மேலாண்மை லிமிடெட் என்ற, அதான் நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நிறுவனத்தால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே உறுப்பினர் சொன்ன மாதிரி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுமுகல் துறைமுகம் துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் தலைமையில் 27/12/2023 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் தடவாட மேலாண்மை லிமிடெட் NHLML நிறுவனத்தாரால் ஊசிமலை முதல் சில்வர் குளோட் வரை எஸ்டேட் வரை கம்பிவட ஊர்தி அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்ற அறிக்கை தரப்பட்டது. எனவே அந்த இடத்தில் அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள தேவாலா என்ற பகுதியில் அரசு தோட்டக்கலைக்கு சொந்தமாக சுமார் 200 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இந்த நிலத்தில் வெறும் 38 பேர்கள் மட்டுமே தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை போல 200 ஏக்கர் பரப்பளவு இந்த நிறுவனத்திற்கு சொந்தமாக இருக்கின்றது. எனவே அவ்வளவு நிலம் இருந்தும் அங்கே எந்த விதமான பணிகளும் வேலை வாய்ப்பும் வழங்கப்படாத காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தேவாலா, நாடுகாணி, பொன்னூர், கீழ்நாடுகாணி போன்ற சிற்றூர்களை சார்ந்த 5 கிராமங்களைச் சேர்ந்த 100,000-க்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பும் பொருளாதார மேம்பாடும் அடைவார்கள் என்ற அடிப்படையில் அங்கு ஒரு நீர்ச்சருக்கு பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை நான் வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் கடந்த 2022-23 நிதியாண்டில் அப்பகுதியில் ஒரு பூங்கா அமைப்பதற்காக ₹3 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் அறிவித்தார்கள். தற்பொழுது அந்த பகுதியில் அந்த சுற்றுலா சார்ந்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு வனத்துறை ஆட்சேபம் தெரிவிப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. பெரும் பொருளாதார மேம்பாடு அந்த பகுதி மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக வனத்துறை ஆட்சேபனை தெரிவி யானை வழித்தடம் என்று ஆட்சேபனை தெரிவிப்பதாக தெரிவிக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் வனத்துறை ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதை நிறுத்துவதற்கான முயற்சியில் பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு தடைக்கல்லாக எங்களுடைய பகுதியில் இருக்கின்றது. எனவே தயவு கூர்ந்து அந்த 3 கோடி ரூபாய் திட்டத்தை அங்கே செயல்படுத்துவதற்கும் மேலும் அந்த பகுதியை வளப்படுத்தி சுற்றுலாத்தலமாக மாற்றி 100,000-க்கணக்கான மக்கள் வாழ்வு மேம்படவும் அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே,
கேள்வியை வனத்திறமைச்சரம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா உங்கள் நீங்களே சொல்கிறீங்க இது. ஏன்னா 3 கோடி ரூபாய் சுற்றுலாத்துறை மூலமாக அங்கே அனுமதித்து அது பணிகள் ஆரம்பிக்கும் போது அது யானைகள் வடித்தனம் என்று அவர் தடுத்து விட்டார்கள். இந்த நிலையில் வந்து யானைகள் வடித்தனம் என்ற சூழ்நிலையில் எந்த பகுதிக்குமே வந்து நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் உள்ளதுன்னு உனக்கு தெரியும். அதனால் நமது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த யானைகள் வடித்தனம் என்ற சூழ்நிலையை நீங்கள் வந்து வனத்துறையிடம் கேட்டு அதை நீங்கள் வந்து ஆட்சேபனையில் சான்றிதழ் பெற்றுத்தந்தால் நிச்சயமாக அது வளர்ச்சிக்கு மேற்கொள்ளும். விநாயகன் 39